யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோ கிடைப்பதும் உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதை எரிச்சல். இந்த பாதை எரிச்சலை ஒரே நிமிஷத்தில் எப்படி வந்து விரட்டுறது, அதாவது குணமாகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாதை எரிச்சல் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பாதை எரிச்சல் ஏற்படுது. பொதுவாக எந்த வயதிற்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு பாதை எரிச்சல் ஏற்படும், ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி. இப்போ சில பேர்த்துக்கு, அதே 50 வயசில் சில பேர்த்துக்கு பாதை எரிச்சல் ஏற்படும், ஆனால் வந்து சர்க்கரையின் அளவு இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும், உடல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும், ஹீட் உடம்பும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கும் இரவு நேரங்களில் பாதை எரிச்சல் ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா, நரம்பு மண்டலங்களில் தளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதை எரிச்சல் ஏற்படும். அதே மாதிரி இரத்த ஓட்டங்கள் வந்து சீராக போகலை அப்படின்னாலும் இந்த பாதை எரிச்சல் ஏற்படும். அதாவது கால்களுக்கு வந்து ரத்தம் சீராக போகலை அப்படின்னாலும் பாதை எரிச்சல் ஏற்படும். ரெண்டாவது, அதிகப்படியான காய்ச்சல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாதை எரிச்சல் ஏற்படும். நீ நிறைய பேர் உணர முடியும், டெங்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்துருச்சு, ரொம்ப அதிகமான காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை உணர முடியும். பாதை எரிச்சலை வந்து நம்ம எளிமையாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம வந்து குணம்பெற முடியும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இயற்கை இலை செடி. இந்த இயற்கை இலை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இயற்கை இலை பூவை வந்து நம்ம பிள்ளையாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மாலையாக போடும். அப்படிப்பட்ட இயற்கை இலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அடுப்பு ஆன் பண்ணி இரும்பு கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி அவரில் ஊற்றிட்டு, அரளவு ஊற்றிட்டு, அதில் ஒரு 5 இலையை எடுத்து, இருக்கை இலையை எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதோடய சத்துக்களெல்லாம் தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழத்தை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ஓரளவு ஹீட்டுக்கு அப்புறம் இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு கால்களை அது மேலே ஊற வைக்கிற மாதிரி ஒரு டப்பாவோ, ஒரு டப்பா எடுத்துக்கங்க. அதை கால்கள் ரெண்டையும் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு வாளி கூட எடுத்துக்கலாம். அதில் தண்ணியை அவ்வளோ ஊற்றிட்டு 2 கால்களையும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறவிங்க. ஊற வச்சிங்க, அதாவது அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்களை வைக்கணும். ஓவர் ஹீட்டாக இருந்தால் வைக்க முடியாது, ஓரளவு ஹீட்டு. அப்போ தான் பார்த்துட்டு பாதங்களை வந்து அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணியால் உங்கள் கால்களை வந்து நீங்கள் கழுவலாம். இப்படியே நீங்கள் வாரத்தில் 2 முறை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பாதை எரிச்சல் வந்து நீங்கள் விடுபட முடியும். ரெண்டாவது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சோண்டு உச்சி தலையில் லைட்டாக வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா ஹீட்டை வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதை எரிச்சல் வந்து நம்ம விடுவோம் முடியும். அதிகமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விரல் எடுத்து அதை தொட்டுட்டு, நல்லெண்ணெய் தொட்டுட்டு உச்சி தலையில் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் சூடும் இருக்காது, எந்த ஒரு நோயுமே உங்களை வந்து தாக்காது. அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கிராமப்புறங்கள்லாம் தேய்ச்சி குளித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோக்களில், மருதாணி இலையோட பயன்களை பற்றி. இந்த மருதாணி இலையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா மருதாணி இலையை பிடிங்கி நல்லா அரைச்சிட்டு அந்த மருதாணி இலையை எலுமிச்சப்பழத்தை கொஞ்சோண்டு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதை எரிச்சல் வந்து குணமாகும். இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸ் தான். நான் சொன்ன அந்த ஒரு 3 டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் பாதை எரிச்சலேருந்து விடுபட முடியும். அதுவும் 1 நிமிஷத்தில் பாதை எரிச்சலேருந்து விடுபடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். இந்த பாதை எரிச்சனால் நீங்கள் அவதிப்படுறவங்களாக இருந்தால்
இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.